குரு பிரம்மா குருணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் பூசம் நாம யோகம் காலை பதினோரு மணி பத்து நிமிடம் வரை திருதியை பின்பு சூலம் கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதுலேருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை மாலை யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இப்பொழுது நம்ம இந்த நட்சத்திர வாரியா சாதக நட்சத்திரம் எது சம்பத்து நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லிட்டு தாராபலன் பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு அந்த வரிசையில இன்னைக்கு எல்லா நட்சத்திரமும் சொல்ல போற எழுதி வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை அப்புறமா சொல்றோம் அந்த வழிபாடு நம்ம செய்யும் போது பணம் நமக்கு இயங்க ஆரம்பிக்கும் சாதகத்தாரை எது ஒரு தொழில் செய்கிறோம் ஆரம்பிக்க போகிறோம் அப்பனா அந்த சாதகத்தாரை அன்னைக்கு நம்ம ஆரம்பித்தால் நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யலாம் அதே சமயத்தில் சிவன் வழிபாடும் இன்னைக்கு செய்யலாம் நீ கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு பகவான் மிதினத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் மிதினத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவான் சரி நம்ம இந்த தாராபலன் நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு வந்த வரிசையில சுவாதி வரைக்கும் நம்ம பார்த்தோம் சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் காரிய வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுஷம் மூலம் உத்ராடம் அவிட்டம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை பூசம் மகம் உத்திரம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறும் எழுதி வச்சுக்கோங்க இது வந்து விசாகத்துக்கு சம்பத்து தாரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷந்தான் அப்ப அந்த அனுஷம் யாருடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பெரியவாளுடைய ஒரு நட்சத்திரம் ஆதிசங்கரருடைய ஒரு நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு சனி பகவானையும் பெருமாளையும் அதே சமயத்துல பெரிவாலையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ரெண்டாவது அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் ரேவதி பரணி ரோகிணி ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் இப்போ அனுஷத்துல பிறந்தவர்கள் தனதாரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டை அப்ப கேட்டை யாருடைய நட்சத்திரம் புத பகவானுடைய ஒரு நட்சத்திரம் புதன் யாருக்கு அதிபதி மகாவிஷ்ணுவுக்கு அதிபதி அப்ப அவரை வணங்கி வரும்போது அப்படி இல்லையா பச்சை பயிர் சுண்டல் பண்ணி தானம் பண்ணிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் சரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் காரிய வெற்றியை தரும் அப்படின்னா மூலம் உத்ராடம் அவிட்டம் பூரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு அனைத்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்தது மூலம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராடம் திருவானும் சதையும் உத்திரட்டாதி பரணி ரோஹிணி திருவாதிரை பூரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி வரும் அடுத்தது பூராடம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்ராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி கிருத்திகை மிருகசிரிஷம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்களை இயக்க ஆரம்பிச்சால் நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி வரும் சரி நம்ம திருவோணம் வரைக்கும் நிறுத்திடலாம் அதுக்கப்புறம் மற்ற நட்சத்திரங்களை பார்க்கலாம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி மிருகசீஷம் திருவாதிரை பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல செய்கின்ற காரியங்கள் அத்தனை உங்களுக்கு வெற்றி பெறும் எல்லா நட்சத்திரமும் இன்னைக்கு சொல்லிடுறேன் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க செய்ங்க திருவாணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் எழுதி வச்சுக்கோங்க திருவோணத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் அவிட்டம் இந்த அவிட்டன்றது செவ்வாய் அப்போ செவ்வாய்க்குரிய கடவுள் எதுனா முருகப்பெருமான் இந்த அவிட்டம் நட்சத்திரம் வர இன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கி சாம்பார் சாதம் தானம் கொடுத்தால் உங்களுக்கு தனதாரே ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சதயம் இரண்டாவது நட்சத்திரம் சதயமாக சதயம்ன்றது ராகுனுடைய நட்சத்திரம் ஆனா ராகுனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இது எல்லாரும் ராகு அப்படின்னா துர்கை இப்படிலாம் ஆனா சதயத்துக்கு இன்னொன்னு இருக்கு காளி ஒண்ணு இருக்கு அதை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை புனர்பூசம் பூசம் மகம் சுவாதி அனுஷம் மூலம் உத்ராடம் இந்த நட்சத்திர நாட்களில் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரட்டாதி ரேவதி பரணி ரோகிணி பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை பூராடும் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷம் ஆயில்யம் மகம் உத்திரம் அனுஷம் மூலம் உத்ராடம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றியை தரக்கூடியதாக அமையும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி பரணி ரோகிணி திருவாதிரை மகம் பூரம் அஸ்தம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அசுனி கிருத்திகை மிருகசிரிஷம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை மூலம் உத்ராடம் அவிட்டம் உரட்டாது. இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல நீங்க செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் யார் யார் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தை அன்று செய்கின்ற அனைத்து செயல்களும் உங்களுக்கு ஜெயமாக அமையும் இதை எழுதி வச்சுக்கிட்டு முக்கியமா நீங்க ஆரம்பிக்கிற தொழிலாகட்டும் ஏதோ ஒரு விஷயம் வீடு வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க அப்போ இந்த நட்சத்திரத்தை பார்த்து நீங்க செயல்பாடு காரியத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதுல வெற்றியை கொடுக்கும் சரி இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ பொது பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே அதிகார பதவியில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த சில சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு வண்டி வாகன வசதிகள் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மாறுபட்ட அணுகுமுறைகளால் நினைத்ததை முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதே சமயத்துல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சைசே வடமேற்கு மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே கணவன் மனைக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நீங்க கேட்டிருந்த சில உதவிகளெல்லாம் சாதகமாக அமையும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு தருணம் விலையுர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு அதே சமயத்துல உயர் அதிகாரிகள் மத்தியில மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மனதில் ஒரு விதமான ஆசைகள் எழும் இன்றைய நாள் அது மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ரோகிணி நட்சத்திரக்கார் மனதில் ஒரு ஆர்வம் எழும் மிருகசிரிஷ நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மற்றவர்களின் செயல்பாட்டில் நீங்க தலையிடுவதை தவிர்த்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டும் குடும்பத்தாரோட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் விளையிறந்த பொருட்கள்ல ரொம்ப கவனத்தை வைங்க சில பேர் வந்து வைர மோதிரம் அது இது போட்டிருப்பாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு கிராம் எடுத்துக்கிட்டாலே எங்கேயோ போகுது அதனால எந்த பொருள் மீதும் கவனமாக இன்னைக்கு இருங்க அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு ஆஹ் விட்டு கொடுத்து சென்றால் மிக நன்றாக இருக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் உடல்ல ஒரு விதமான அசதி மனச்சோர்வு ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இன்னைக்கு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசய செய் கிழக்கு திசை செய்ாமே நசு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதை இன்னைக்கு தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர பொருட்கள் மீது கவனம் தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீங்க நினைத்த வேலையை செய்து முடிப்பதில் ஒரு கால தாமதம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க தொழில புதிய முதலீடு செய்யும் போது அதை யோசிச்சு செய்யலாமா வேணாமான்னு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் அடுத்த இனத்தவர் மக்கள் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பு இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கு செலவும் இருக்கு தன்னம்பிக்கையோட எதையும் செய்யுங்கள் அதிசயசை தெற்கு திசை அதிசையின் மூன்றாமின் அரிச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேய தேவையற்ற அதாவது அடுத்தவங்களிட பேசும்போது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இல்லை வீட்டுல ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைலோ இல்லை ஏதோ தொலைஞ்சு போச்சு பொருள் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொடுப்பாங்க வேலையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகள்ல தெளிவு பிறக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சிசை தென் மேற்கு திசை எட்டாம் எண் அதிர்ச நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொலைந்து போன சில பொருட்கள் ஆவணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே பழைய அனுபவங்கள் மூலம் ஒரு சந்தோஷமான சூழல் இனிக்கு அமையும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உறவுகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்த காரியத்தை முடிப்பீங்க உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடகுதிசை அரிசை ஒன்பதாம் என அர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சில பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகளாம் கிடைக்கும் கணவன் வழியில நல்ல செய்தி அதாவது கணவனாய் இருந்தால் மனைவி வழியில மனைவியா இருந்தால் கணவன் வழியில நல்ல செய்திகள் வரக்கூடிய தருணம் இன்னைக்கு இருக்கு வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் அதே மாதிரி வெளியூரில் வியாபாரம் செய்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க இவங்களுக்கு இன்றைக்கி இன்னைக்கு ஒரு புதியதா ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் தடைபட்ட சில வேலைகள் முடிவடியும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய கிழக்கு திசை இசைன்னு ஆறாம நசு நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க அதாவது ஒருத்தர்கிட்ட பேசும்போது இது இதனால என்ன பயன் அப்படின்றத யோசிச்சு பேசுங்க தேவையில்லாத பேச்சுகளை சில பேர் தின்ன பேச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்திலையும் பேசும்போது நிதானத்தோடு பேசுங்க கணவன் மனைவிட பேசும்போது கூட இப்போ கணவனாக இருந்தால் மனைவிட பேசும்போது நிதானமாக இருங்க மனைவி விருச்சிகராசியா இருந்தால் கணவன் கிட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க சிறப்பாக இருக்கும் மனதுல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விலகும் வியாபாரத்துல கவனத்தோடு இருப்பது இன்றைய தினம் நல்லது ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் தேவை அலுவலகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சந்திராசமும் இருப்பதால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க நன்மையாக இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை இசையின் மூன்றாமின் அசுர நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துருங்க அனுஷ நட்சத்திரக்காரர் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துகள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீங்க நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்ல ஒரு பலனை தரும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு போட்டியும் இருக்கும் ஜெயிப்பது நிச்சயம் அதிசை திசை கிழக்கு திசை அதிசயின்னு ஐந்தாமே அரிச நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புராடம் நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை கூட உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அரசு காரியங்களால் ஆதாயம் கிடைக்கும் வழக்குல எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாள் கடன் தொடர்பான சில உதவிகரம் கிடைக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை வடகிழக்கு அதிசயின் ஆறாமன் அரிச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்திற்கான ஒரு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் மனதில் எழும் புதுமையான விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் அதே மாதிரி கலைத்துறை இலக்கிய துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும் இந்த வியாபாரம் செய்யும் போது வர வாடிக்கையாளர்களிடம் நிதானத்தை காட்டுங்க மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிச இசை மேற்கு திசை அதிசயம் நெட்டாமின் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்கா மனதில் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் புரட்டாதி நட்சத்திர பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு வண்டி வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தாய் வழி உறவுகளால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்களின் ஒத்துழைப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் தேவை அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை தென் கிழதி செய்ய ஆறாமன் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்